Hi guys, welcome back to my channel. So, இன்னைக்கு இந்த வீடியோவை நாம போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம எந்த பிசினஸ் போனா நம்ம வந்து நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிசினஸ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேமிங் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஆமே போதுன்னு நான் சொல்றேன். அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ரீசெண்டா நம்ம அம்பானியும் மோடியும் சரி ரெண்டு பேருமே சரி ஒரு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் கேமிங்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூவிஸும் மியூசிக்ஸ் இதெல்லாம் தாண்டி கேமிங் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா அமைய போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனாலேயே அம்பாள் வந்து அவர் அந்த ப்ராஜெக்ட வந்து ஒரு புதுசா ஒரு கேமிங் கன்சோல கொண்டு வர போற அப்படின்னு வர சொல்லியிருந்தாரு. அதோட பேர் என்னமோ அதுக்குன்னா கேம் ஆன் அப்படின்ற ஒரு கேமிங் கன்சோல கொண்டு வர போறதா அவர் சொல்லியிருந்தாரு. அதே சமயம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வரக்கூடிய காலங்கிறது கேமிங் தான் இருக்க போகுது, இந்தியாவில் ஒரு பெரிய கேமிங் இண்டஸ்ட்ரி உருவாக போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி பத்தி பேச போறோம். அதே சமயம் இந்த கேமர்ஸ் பத்தி பேச போறோம். இந்த கேமர்ஸ் வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி காசு வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம். இது என்ன வச்சாலும் அதாவது பாத்தீங்கன்னா நான் உங்க அபூதர்ஷன். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இந்தியாவை பொறுத்தவரை அவ்வளவு பெரிய ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் அமையல. ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கேமிங்காக வந்து இன்னும் வரல, ஆனா கூட சீக்கிரம் வந்து வந்துடும். ஆனா இந்த அமெரிக்கா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இடங்களை வந்து நிறைய கேமிங்ஸ் ஒரு கம்பெனி ஒரு நிறைய கேமர்ஸ் வந்து எவ்வளவு வாயிருக்காங்க. இந்தியாவில நிறைய பேர் வந்து இருக்காங்க, ஆனா பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் அவ்வளவு பெருசா வந்து ஆகல. சரி, இந்த கேமர்ஸும் இந்த கேமிங் கம்பெனிஸ் வந்து எப்படி சம்பாதிப்பாங்க, ஒரு கேம் ஆடுறதுல இருந்து எப்படி உங்களுக்கு வந்து காசு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்கு. முதல் வழி என்னன்னா வந்து இஸ்போர்ட்ஸ், ரெண்டாவது வழி என்னன்னா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங். இந்த இஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டுக்கோ ஃபுட்பாலுக்கோ எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அந்த கேமை பாக்குறாங்களோ அதே மாதிரி இந்த இஸ்போர்ட்டுக்கும் இந்த கேமர்ஸ் வந்து கேம் ஆடுறத இந்த ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி எடுத்துப்போம், அந்த கம்பெனி பேர் லிக்விட்னு ஒரு கேமிங் கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ உலகம் ஃபுல்லா உள்ள ஒரு கேமர்ஸ் ஒரு பெரிய பெரிய டாப் கேமர்ஸ் வந்து அவங்களோட கம்பெனிக்காக ஆட சொல்லுவாங்க. ஒரு 4 இயர்ஸ் கான்ட்ராக்டோ ஒரு 3 இயர்ஸ் கான்ட்ராக்டோ போட்டு வந்து சைன் பண்ணி ஆட வைப்பாங்க. ஸோ அந்த கேமர்ஸ்க்கு வந்து அந்த கேமிங் கம்பெனி வந்து எல்லா விதமான ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க. தங்குறதுக்கு கேமிங் கன்சோல்ஸ், ஷர்ட்ஸ், ஷூஸ், அது மாதிரி பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்காகலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த கேமர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கோச் வர செட்டப் பண்ணுவாங்க. கேமிங்க்கு ஒரு கோச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. இந்த லெவலுக்கு வந்து இப்படி ஆடலாம், இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு கோச் வந்து அவங்களை கைட் பண்றதுக்காகவே வந்து செட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சு அந்த சப்போஸ் அந்த கேமர் வந்து அந்த இஸ்போர்ட்டை வந்து தேய்ச்சிட்டாங்கன்னா பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் த மணி அந்த பிரைஸ் மணி வந்து கேமுக்கும் இன்னொரு செட் ஆஃப் மணியும் அந்த கேமிங் கம்பெனிக்கும் வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து இஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஜெனரேட் ஆகிற ஒரு காசு. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா கூரோ டகசோமி அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்காரு. இந்த கூரோ டகசோமின்றவர் யாரா, ஒரு ஜாப்பனீஸ் காரரு. ஸோ அவர் ஒரு கேமர், நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு இஸ்போர்ட்கான ஒரு கேமர், சோலோ கேமர். இப்போ வரைக்கும் அவர் வந்து அவரோட நெட்ஒர்க் வந்து இவரெல்லாம் வந்து $41 lakh அவ்வளவு வந்து சம்பாதிச்சிருக்காரு. 27 வயசு தான் ஆகுது அவர் ஒரு கேமர். இந்த மாதிரி லிக்விட் கம்பெனி இந்த மாதிரி தனித்தனி கேமிங் இண்டஸ்ட்ரிக்காக ஆடி ஆடி அவரோட 27 வயசுலயே இவ்வளவு காசு வந்து சம்பாதிச்சிருக்காரு. ஸோ நினைச்சு பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உலகம் ஃபுல்லா வந்துருக்கு, இந்தியாவில வரப்போகுது. ஸோ அடுத்தது வந்து நம்ம இதை பத்தி பேசுவோம்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பத்தி பேசுவோம். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல எப்படி காசு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இந்தியா ஃபுல்லா நிறைய கேமர்ஸ் வந்து இருக்காங்களே. ஸோ இந்த கேமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் சேனல் தான் தெரியும். ஒரு சில கேமர்ஸ்க்கு வந்து ஒரு மீடியா தெரியும். அந்த மீடியாவோட பேர் என்னன்னா வந்து ட்விட்ச்னு ஒரு மீடியா இருக்கு. இந்த ட்விட்ச்சுக்கும் யூடியூப் நல்லா வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்விட்ச் ஒன்லி ஃபார் கேமிங், கேமிங்க மட்டும் தான் வீடியோஸ் போட முடியும், கேம மட்டும் தான் வந்து நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஆனா யூடியூப்ல வந்து அந்த தனித்தனி கேட்டகரிஸா இருக்கும்ல, விலாக்ஸ், பிளாக்ஸ், ஃபுட் ரிவ்யூ, பைக் ரிவ்யூஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய வந்து கேட்டகரிஸ் இருக்கும். ஆனா ட்விட்ச்ல வந்து ஒன்லி ஃபார் கேமிங், கேமிங் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். நெஞ்சான ஒரு கேமர் வந்து இருக்காரு, அவர் வந்து இருக்கிறதுல ரிச்சஸ்ட் கேமர் இந்த வேர்ல்டு. அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த கேமர் தான் இருக்கிற டாப் ரிச்சஸ்ட் கேமர் இந்த வேர்ல்டு. ஸோ அவருக்கு வந்து ட்விட்ச்ல மட்டும் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வந்திருக்குன்னா வந்து
அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஒரு சில கேமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 35 hours வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க, 48 hours தொடர்ந்து 3 நாள் கூட லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அதுலயே கிட்டத்தட்ட வந்து $1 million கிட்ட வந்து சம்பாதிப்பாங்க வெளிநாட்டுல. இந்தியாவில அவ்வளவு பிரச்சனை வரல. சோ வெளிநாட்டுல வந்து இந்த மாதிரி தொடர்ந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாலே $1 million வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து சம்பாதிப்பாங்க. சோ அதே சமயம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு 10K to 100K வரைக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க போற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி வரும். அதே மாதிரி 100K to 1 million, 1 million to 10 million. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க போற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து டாலர்ஸ்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து கேமர்ஸ் வந்து காசு வந்து சம்பாதிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, 2018ல் மட்டும் கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து $135 billion வந்து கிட்டத்தட்ட வந்து சம்பாதிச்சிருக்காங்க. $135 billion பெரிய அமௌண்ட். ஐபிஎல் பிராண்ட் வேல்யூ, ஜெஃப் பெசோஸோட பிராண்ட் வேல்யூவோட அதிகமா உள்ளது அது. கொஞ்சம் கம்மி, முகேஷ் அம்பானியோட அதிகம், $135 billion. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா வந்து கேமிங் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டேன். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க பேஜ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். வேற ஒரு நாள் உங்களுக்கு வேற ஒரு வீடியோல பாக்குறேன். அண்டர்ஸ் பை ஃப்ரம் மொபைல்.